தமிழ் பேரினத்தினுடைய வீரப்பெரும் அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய வீரப்பெரும்பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து வீர போர் புரிந்த மறவர் எங்களுடைய பாட்டன் தீரன் சின்னமலை அவர்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று அதற்போலே வாழ்ந்து காட்டி வருங்கால தலைமுறைக்கு வரலாற்று தடமாகவும் வரலாற்று சுவடாகவும் வழித்தடமாகவும் இன்னும் எம் இன மக்களின் இதயத்தில் நிறைந்து வாழக்கூடிய பெருமகன் எங்களுடைய பாட்டன் தீரன் சின்னமலை அவர்கள். ஓடாநிலையை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த எமது பாட்டனாரை வெள்ளைக்காரர்கள், தீரா உன்னோடு நாங்கள் சண்டை செய்ய விரும்பவில்லை, நீ 50 விழுக்காடு வரியை வசூலித்து நாட்டு நிர்வாகத்துக்கு வைத்துக்கொள், மீதி 50 விழுக்காட்டு வரியை எங்களுக்கு கப்பமாக கட்டு என்று சொன்ன அடுத்த நொடியில் யார் யார் நிலத்தில் யார் வந்து வரியை வசூலிக்கிறது, இந்த ஆளுகர் உரிமை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னதற்கு எவன் நிலத்தை எவன் ஆள்றதுக்கு யாருக்கிட்ட அனுமதி, நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு என்று வீர முழக்கமிட்ட வீர பெருமகன் தான் எங்களுடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள். மன்னர் ஆட்சியில் மன்னர்கள் அந்நிய ஏகாதிபத்தியத்தை தன் படைகளை கொண்டு எதிர்த்தது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் தமிழரின வரலாற்றில் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை மக்களையே படையாக திரட்டி எதிர்த்த புரட்சியாளர் ஒருவர் உண்டென்றால் அது எங்களுடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள் தான். அப்படிப்பட்ட வீரமும் தீரமும் மிக்க எங்களுடைய பாட்டனாரை நினைவு கொள்கிற நேரத்தில் உள்ளம் உவகையும் ஒரு மெய் சிலிர்ப்பும் எங்களுக்குள் ஏற்படுகிறது. ஒரு பேரெழுச்சியான உற்சாகம் தமிழ் இளம் தலைமுறையினரிடத்திலே எழும்புகிறது. அவரைப் போல சாதி மத உணர்ச்சிகளை தாண்டி தமிழின ஓர்மைக்கு நின்ற ஒரு புரட்சியாளர் இல்லை. எல்லா சமூகத்தையும் தன் படையில் இணைத்து கொண்டு பெரிய மக்கள் படையை கட்டி வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்த வீரர் நம்முடைய பாட்டன் என்பதில் ஒவ்வொரு தமிழ் மகனும் பெருமிதமும் திமிரும் கொள்ளணும். இது வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய பாட்டனுடைய வரலாறை படித்து அதன் வழியில் நடந்து அடிமை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலையை பெறுவதற்கு அரும்பாடாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதியான கோட்பாடு, நிலைப்பாடு, உறுதிமொழி. இதை ஏற்று அதன்படி செயல்படுவதுதான் உண்மையிலேயே நம்ம பாட்டனுக்கு நாம் செலுத்துகிற வீர வணக்கமாக இருக்க முடியுமே ஒழிய, அம்மா இந்த நாளில் ஒரு நாளில் வந்துட்டு அப்படி மாலையை போட்டு வணக்கம் செலுத்திட்டு யோசிச்சுட்டு போய் கூட்டத்தை காட்டிட்டு வாக்குக்காக நிற்பது அல்ல அவருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை, தமிழின மக்களின் பெரு வாழ்க்கைக்காக நிற்பது தான் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கம். அப்படி அவருடைய பேர பிள்ளைகள், தீரனின் பேரன்கள், பேத்திகள், அவர் என்ன கனவிற்காக என்ன நோக்கத்திற்காக அந்நியனுக்கு ஒருபடி மண் என் தாய் நிலத்திலிருந்து போகக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் இன்று பெரியார் மண், அண்ணாமண் என்று சொல்லிக்கொண்டு எந்த மண்ணும் இல்லாது விற்று கொண்டிருக்கிற பெருந்தகைகள்கிட்டே சிக்கிக்கொண்டோம். இப்போ பெரியார் மண் என்றால் எங்கே இருக்குது மண், 32 ஆறையும் வித்தாச்சு, இப்போ மலை அது மண்ணாக போய்கிட்டு இருக்கு. இப்போ பெரியார் இருப்பார், மண் இருக்காது, அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கு. அதனால் தீரனின் பேரன்களும் பேத்திகளும் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தினுடைய வளத்தை, நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்க விடாமல் பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிப்போம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டன் மீது ஆணையிட்டு உறுதியேற்றுக் கொள்கிறோம். இதுதான் நாங்கள் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கம். பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு நாங்கள் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். எனக்கு வாய் கொழுப்பு, எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா, எந்த கொழுப்பு தேவைப்படுது?
ஜெயக்குமார் மேல மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்கிட்டு பேசாம போகணும். புரியுதா? என்கிட்ட மோதக்கூடாது. இலக்கை எதுவும் இல்லாதவன்ட்ட வார்த்தையை கொடுக்காத சவால் விடாதேங்கிறான் ஹிட்லரு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை, உங்ககிட்டயும் இல்லை, அது வேற. நீ பணம் வச்சிருக்கா, கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க, என்னை எடுத்து பேசுற நீ பிஜேபி எதிர்ப்பியா? காலையில ரைடு வந்துடும். தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிற கூடாது. எனக்கு ஒன்றும் கிடையாது இழக்கிறதுக்கு, உயிரை தவிர ஒன்றும் கிடையாது. புரியுதா? மயிரும் உயிரும் உயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்றிகன்னு கவிப்பெறும் எழுதுனதை படிச்சிருங்க நாங்க. அதெல்லாம் அது சும்மா ஜெயக்குமார் ஏதோ பேசிச்சு, பேசுறதுக்கு ஆள் இல்லை, இடம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட பேசுனா நேராக அவர் வீட்டுக்கு சுதந்திரம் வரும், பிஜேபியை பேசுனா நேராக வரும், என்னை பேசுனா நான் மதிக்கிறேன் அண்ணேங்கிறதுனால பேசிட்டு போ. சந்திப்போம், ஒரு இடத்த சொல்லுங்க, நான் வரேன், நீங்கள் வாங்க, ரெண்டு பேரும் சந்திப்போம், யாருக்கு விளைவு வருதுன்னு பார்ப்போம். தம்பி இந்த சேட்டை வச்சுக்க கூடாது, புரியுதா? சேர்தலில் பார்ப்போம். 24 நீ தனிச்சு நிற்பியா? தனிச்சு நிற்குமா சொல்லுங்க. அதிமுக தனிச்சு நிற்கும், நான் நிற்கிறேன். ஜெயலலிதா சமாதியில் நீ சத்தியம் சொன்ன தயாராகா? எம்ஜிஆர் சமாதியில் உறுதிமொழி எடுப்பியா? ஒரு ரூபா வாக்கு கொடுக்க மாட்டேன். நீ சரியான ஆள், என்னை மோதி வென்று காட்டு. என்ன வாய், என்னது உனக்கு எதுக்கு வாய் இருக்கு? சாப்பிட்றதோட பயன்படுத்து, சாமி இருந்து வேற வேற ஏதாவது. எவனுக்கு இல்லை? ஏ, திமுக இருக்கா? திமுக இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? பிஜேபிக்கு இருக்கா? அதிமுக இருக்கா? எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த வீரங்களோட பிள்ளைய. உங்களை மாதிரி வீர கூட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சோர கூட்டத்தில் இருக்கிறதுல ஆளாளுக்கு எல்லாம் ஒடியா. இந்த சிங்கம் புலி வருதுன்னும் போது எல்லாரும் எம்எல்ஏ படுத்துக்கிறங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மாதிரி. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ஆளாக நின்னாலும் நின்று சண்டை செஞ்சு சாவோம். ஏன்னா நாங்கள் கற்று வந்த வரலாற்று படிப்புனாது. ஏன் தனிச்சு ஜெயலலிதா நின்று ஆட்சி அமைக்கலையா? 37 இடம் பாராளுமன்றத்தில் வச்சு நின்று வெல்லலையா? ஆட்சி அமைக்க நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும். நீ மக்களை நம்பலையில்ல, எதுக்கு இத்தனை கட்சி? நான் மக்களை நம்புகிறேன், மக்களுக்கு உண்மை நேர்மையமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்கு மக்கள் எனக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி வெற்றியை தரட்டும், அதுவரை போராடுறேன். நம்பாம அறவுளுக்காடு, காவலுக்காடு, ஊருவுளுக்காடு, முக்காவுளுக்காடு ஓட்டு வச்சிருக்கலாம். கூடவா, கூடவா, கூடவா? என்னது கோட்பாடு இருக்கு, உறுதியான கோட்பாடு இருக்கு. எனக்கு நல்ல உயர்ந்த கொள்கை இருக்குன்னா அதை வச்சு முன்னாடி மக்கள்கிட்ட பேசி வாக்க கேளுங்க. உங்ககிட்ட கோடிகள் இருக்கு, நீங்க பணத்தை முன்னிறுத்துறீங்க, நாங்கள் மானமிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். நீங்க கோடிகளை தூக்கிட்டு வரீங்க, நாங்கள் உயர்ந்த கொள்கைகளை தூக்கிட்டு வரோம். பார்க்கத்தானே போறீங்க? எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க நீங்க இப்படியே? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பார்த்துருக்கல, முகலாய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, எங்கள் மூதாதைகளில் சேலசோர பாண்டிய சேரசோல பாண்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. நீங்கள் எம்மாத்திரம் திராவிடம் என்றால் என்னன்னு விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு ஆள்வீங்க? அப்புறம் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கின்ற புகார்கள் இருந்திருக்கு, காமிச்சிங்களா? என்ன கருத்து? இழப்பீடு இழப்பீடு நேர்ந்திருக்குறன்னு சொல்ற பெருமக்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. இழப்பீடு நேர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இழப்பீடு நேர்ந்து 8 கால பாரதிய ஜனதா ஆட்சிக்கு பிறகு இப்போ தான் தெரியுதா இழப்பீடு நேர்ந்திருக்கு? 2,00,000 கோடி இழப்பீடு நேர்ந்திருக்குன்னு கொடுப்பதற்காக அதோடைய மதிப்பை ரொம்ப குறைச்சி ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்றதுதான் புகார். இதுல பாஜகவினர் நிறைய முறைகேடு செஞ்சிருக்காங்க, மறைமுகமா நிறைய ஊழல். நான் வந்து இந்த 5G ஸ்பெக்ட்ரம்ல மட்டும் நான் சொல்லல, நாட்டையே அவர்கள் அதானி அம்பானிக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அம்மையா அமித்யாசன் சொல்கிறத நான் திரும்பி, அருந்ததிராய் சொன்னதை நான் திருப்பி ஒரு தடவை பதிவு செய்கிறேன். நாட்டை 4 ஆள்கிறார்கள், 2 நாட்டை விற்கிறார்கள், 2 நாட்டை வாங்குகிறார்கள். இந்த 4 குஜராத்திகள் என்ற கருத்தை நான் ஏற்கிறேன், அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வலியுறுத்துறேன். அதுதான் உண்மை. அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொன்னது தான், மோடி டிவித்தார் என்று சொல்வதை நம்புகிறேன் நாட்டு மக்கள், மோடி நாட்டை விற்கிறார் என்று சொல்வதை நம்ப மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால் அது நீங்கள் 5G அலைக்கட்டுக்கு வந்துட்டீங்க, ஏகப்பட்டது இருக்குது. இதில் அடுத்து ஆவின் பால் பாக்கெட் சரி செய்ய கவனிச்சிங்களா சார்? வந்து ஆவின் தரப்பில் வந்து அந்த பர்டிகுலர் பாக்கெட்டில் மட்டும்தான் அந்த தவறு நடந்திருக்கு, மற்றபடி இந்த தவறு இல்லை. இல்லை, நீங்கள் மாறி மாறி ஒருவர் புகார் சொல்லிக்கிறதும் பேசிக்கிறதும் இது வளமையாக நடக்கிறது. ஒரு உண்டை கவனிங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசும்போது நாங்கள் வந்து 2 விலைய குறைச்சோம். ஏற்றுனது யார் ஏற்றுனீங்களா? எதுக்கு குறைச்சிங்க?
மக்களால் இந்த வரிச்சுமை தாங்க முடியாது, இந்த விலையேற்றத்தை தாங்க முடியாது மக்களால் அப்படின்னு நீங்கள் குறைக்கிறீங்கன்னா, தாங்க முடியாதுன்னு தெரியும் போது எதுக்கு ஏற்றுனீங்க? இது என்ன மாதிரி நிர்வாகம்? நாங்கள் அமைதியாக போராடாமல் இருந்திருந்தால் இறக்குவீங்களா? நீங்கள் விலையை குறைப்பீங்களா? அஞ்சு மாநில தேர்தல் வரலைன்னா நீங்கள் விலையை குறைச்சிருப்பீங்களா? அப்போ ஒரு நியாயம் இல்லை. முதல்ல இந்த வரிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது பிள்ளைகள் எழுதுகிற தேர்வு எழுதுகிற தாள், பென்சில், ரப்பர், பென்சிலை கூர்மைப்படுத்துகிற அந்த சார்பனர், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற சக்கர வண்டி, மாற்றுத்திறனாளிகள் எழுதி படுக்கிற படிக்கிற தாள், செவித்திறன் கருவி இருக்கிற காது பயன்படுத்துகிறது, அது இதுக்கெல்லாம் வரி போட்டதெல்லாம் வந்து ரொம்ப சரியா இருக்கா? வரி என்பது நீங்கள் மன்னராட்சி காலத்துக்கு போனாலும் அவன் அரசு வந்து அரசுகிட்ட தான் நிலம் இருக்கும், உழைப்போம், அவங்களுக்கு தேவையானது போக மீதியை களஞ்சியத்தில் வச்சு சேமிப்போம், பேரிடர் காலங்களில் வேளாண்மை போயிட்டு போன காலங்களில் மக்களுக்கு திருப்பி கொடுப்போம். அப்படி தான் உலக நாடுகள்லாம் வரியை நூறுரூவா இல்லை 70 ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் 70 ரூபாய்க்கு இணையான இதை திருப்பி கொடுக்குது. உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, அப்படி திருப்பி கொடுக்குது. அப்படி என் நாடு செய்தா? நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கணும்னு ஏன் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகிற? ஏன் திருப்பி கொடுக்குற? உனக்கு ஒரு வேலை இல்லை. நீ கவர்மெண்ட்டாக கந்து வட்டி கடையா? உனக்கு என்ன வேலை? என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அந்த வரியை திருப்பி கொடுக்கறதுக்கு நீயே வச்சுக்கிட்டு நல்லா நிர்வாகம் பண்ணி சொல்லிட்டு போனிதானே உனக்கு என்ன வேலை? மத்திய அரசுக்கு எதுக்கு நிதி? நிர்மலா சீதாராமன் என்னோட வாதிடுவாங்களா? என்ன நிர்வாகத்துக்கு நீதி ஏற்படுது? கல்விக்கா, மருத்துவத்துக்கா, சாலை ஓடுதல் பராமரித்தலுக்கா, குடிநீர் விநியோகத்துக்கா? எல்லாமே தனியார் மயமாகி போச்சு. எதுக்கு உனக்கு காசு? சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கியா? ஏர்போர்ட் வச்சுருக்கியா? என்ன இருக்குது? அதானி, அதானி ஏர்போர்ட்டு, ஒரே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தால் அதையும் டாட்டாட்டை வாங்கினா டாட்டாட்டே விற்றுட்டேன். எதையாவது சொல்லி நீ எனக்கு நீ என்கிட்ட காசு எடுத்துப்ப, நீயே ஒரு பிச்சைக்காரப்ப. உனக்கு எது காசு? மத்திய அரசுக்கென்று நிதினு ஒன்று இருக்கா? மத்திய அரசு தனக்கென்று நிதி வருவாயை பெருக்கிக் கொள்ள ஏதாவது தொழில், ஏதாவது ஒரு வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்கா சொல்லுங்கள். மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இந்தியாவின் பொருளாதாரத்தை வருமானத்தை நிறைக்கிறதுல முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, ரெண்டாவது நான். அப்புறம் நான் ஒன்றை கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும்? நீ தரமாட்டேன். நாட்டை எப்படி நான் நிர்வகிக்கிறது? அப்போ வழி இல்லாமல் நான் 2 ரூபா ஐம்பது காசு ஏற்ற வேண்டியிருக்கு, 3 ரூபா ஏற்ற வேண்டியிருக்கு, 4 ரூபா ஏற்ற வேண்டியது இருக்குது. நீ அந்த காசை என்கிட்ட எடுத்துகிட்டு போய் திருப்பி கொடுக்கல 9000 கோடி, நீயே வச்சுக்கணும் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் சரியாக நிர்வகம் பண்ணிட்டு போயிருப்பேன்ல? அப்போ எங்கூரில் சொல்லுவாங்கள்ல, இருக்க மாட்டாத வேலை இல்லாத டெய்லர் வந்து யானைக்கு டவுசர் தச்சானாங்கிற கதையா? நீ உனக்கு ஒரு வேலை இல்லைங்கும்போது என்கிட்ட ஜிஎஸ்டி கொடு, அதுக்கு கொடு, இதுக்கு கொடு, நான் வச்சுக்கிடுவேன். நீ என்கிட்ட கெஞ்சு, மண்டிடு, கும்பிடு, என்னை பணி, அப்போ தான் தருவேன், இல்லை நான் தரமாட்டேன். அப்படின்னா முதல்ல ஆதாரே எல்லாம் நாங்கள் ஆதாரம் முத முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவ யாரு? ஹிட்லர். ஹிட்லர் அவன் என்ன செய்கிறான்னா, கண் கருவிழி எடுக்கிறது, எல்லா விரல்கள் ரேகை எடுக்கிறது, அதை எடுத்த பிறகு அதை கண்காணிக்கும் போது நான் என் மனைவியோட படுக்கறையில் படுத்துருக்கிறதையும் கண்காணிக்க முடியும். கண்ணின் கருவிழியை கொடுத்துட்டேன்னா, கருவிழியை கொடுத்துட்டேன்னா எங்கே போனாலும் என்னை பின்தொடர முடியும். அதை வச்சுக்கிட்டு என்னை தட்டினா என்னுடைய பரம்பரையினுடைய வரலாறே வரும். அதை வச்சுக்கிட்டு யூதன் யாருன்னு தனித்தனியாக எடுத்து அழித்தான். அதான் ஹிட்லர் செஞ்சது. நீங்கள் பிரிட்டன் கொண்டு வந்தது நிறுத்திருச்சு, தனி மனித சுதந்திரத்தை பறிக்குதுன்னு. நீ அதை பற்றி கவலைப்படல, கொண்டு வந்த இந்த ஆதார் தான் எல்லாத்துக்கும் மேலாண்மையே. சொந்த நாட்டு மக்களை நம்பாத பயங்கரவாதிகள் நீங்கள், நம்பாத பயங்கரவாதிகள் நீங்கள். சொந்த நாட்டு குடிகளே நம்பலை. ஆனால் இந்த ஆதாருக்கு மேலே இப்போ சிஏஎன் கொண்டு வரீங்க, குடியுரிமை சட்டம். நீங்கள் வந்து உன்னுடைய பிறப்பிறப்பு சான்றிதழை காட்டு நீ அதானே. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதாரோடு நான் இணைக்கிறேன் நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களும் இணைப்பார்களாங்கிறத நாங்கள் நீங்கள் இணைச்சு காட்டுங்க, பின்னாடி நாங்கள் இணைச்சிடுறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இணைச்சிருவோம். அவங்க இணைச்சு காட்டட்டும், அவர் ஆதாரம் இணைச்சு. அம்மையார் மகுவா மைத்திரி கேட்குறாங்கல்ல, நீங்கள் நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் கேட்குறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் எம்ஏ படித்த சான்றிதழை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் குடியுரிமை சான்றிதழை காட்டுறோங்கிறாங்க.
அதை காட்டியிருக்காரா? ஒரு தடவை ஆதாரோட பிரைம் மினிஸ்டர் என்னச்சு காட்டட்டும், நம்ம காட்டிடுவோம். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அந்த பொண்ணுக்கே அவனை யாரும் தெரியும். வலுக்கடைமை சத்திக்கிட்டு போனான்.